மாலை முரசு நேர்களுக்கு வணக்கம் இன்றைய பங்குச்சந்தை நிலவரம் பார்க்கலாம் நிஃப்டி பொறுத்த மட்டும் இருபத்தி மூணாயிரம் பக்கமே வந்துருச்சு ஆக்சுவலி பார்த்திங்கன்னா பழைய ரெசிஸ்டன்ஸு எலெக்ஷனுக்கு முன்னாடி எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து அதோடய லைஃப் டைம் ஹை வந்து இருபத்தி மூணாயிரம் ஸோ கிட்டத்தட்ட லைஃப் டைம் ஹைக்கு திரும்ப வந்துருச்சு ஸோ ஒரு சின்ன கரெக்ஷன் எடுத்து இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தோராயிரத்தி ஐநூறுக்கு கீழே இருபத்தோராயிரத்தி ஐநூறு வரைக்கும் வந்து எலெக்ஷன் ரிசல்ட் வந்த அன்னைக்கு வந்தது நான் கிளியராக சொல்லியிருந்தேன் இருபத்திரெண்டாயிரத்துக்கும் கீழே கேண்டில் க்ளோஸ் வைக்கலன்னா ஸோ மார்க்கெட் வந்து கீழே விடுறது கஷ்டம் அப்படின்னு சொல்லி என்ன கிட்டே ரெண்டு நாள் க்ளோஸ் வைக்கணும்னு சொன்னேன் க்ளோஸே வைக்கல இருபத்தொராயிரத்து ஐநூறு போச்சு க்ளோஸிங்கில் இருபத்தி நூறுக்கு மேலே வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு ஸோ அது வந்து எலெக்ஷன் ரிசல்ட் வந்த அன்றைக்கி அதை வந்து என்ன ஆச்சு இருபத்தி நூறுக்கு மேலே தான் க்ளோஸ் ஆச்சு ஸோ க்ளோஸிங் தான் கணக்கு ஸோ அதுக்கு கீழே அதை மார்க்கெட் லோ போகிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட் பண்ணுறதுக்காக போயிட்டு வரும் ஸோ இப்போது மார்க்கெட் வந்து இருபத்தி மூணாயிரத்தில் இருக்குது ஸ்டில் புல்லிஷாக தான் இருக்குது பாசிட்டிவ் சைடு தான் மார்க்கெட் வந்து இருக்குது ஆல்ரெடி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த ஏர் ரெண்டுக்குள்ளே மார்க்கெட் வந்து இருபத்தி அஞ்சு அதிகபட்சம் இருபத்தி ஏழாயிரம் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஸோ அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதுவும் குறிப்பாக இருபத்தி ரெண்டாயிரம் வரும்போதும் அதே நான் சொன்னேன் ஸோ மார்க்கெட்டில் வந்து ஒரு வியூ எடுத்துட்டோம்னா அதில் கரெக்டாக இருக்கணும் ஸோ இந்த மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய நாய்ஸு ஃபண்டமெண்டல் இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாமே வந்து டெக்னிக்கலாக வரும்போது எல்லாமே அதில் வந்து கவர் ஆகிடும் டெக்னிக்கலை கிளியராக ஃபாலோ பண்ணாவே மார்க்கெட் வந்து நமக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் கொடுக்கும் ஸோ ஃபண்டமெண்டல்ஸ்லாம் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்கும் பட் இருந்தாலுமே அது என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதையுமே நம்ம வந்து க்ரெடிக்ட் பண்ண முடியும் ஸோ எல்லாமே வந்து இந்த இருபத்திரெண்டாயிரம் பக்கம் வரும்போது நிறைய பேர் வந்து வாங்க சொல்லியிருந்தேன் நிறைய பேர் வந்து ஷேர்ஸ் எல்லாமே வாங்கியிருந்தாங்க அதானி ஷேர்ஸ்லாம் அப்போ ரொம்ப லோவில் கிடச்சது இருக்கும் இருக்கும்போதுலாம் அதுக்கப்புறம் ஒரு இருபதுலேருந்து முப்பது சதவீதம் நிறையா அதானி ஷேர்ஸ் வந்து இன்னும் ரெண்டு நாள் ஏறிடுச்சு ஸோ வந்து நிஃப்டி ஏறுதுன்னா அதானலாம் டபுள் டபுளாக ஏறும் சரினா அது கொஞ்சம் நல்லா உள்ளடையலாக இருக்கும் நிஃப்டி இறங்குதுன்னா அது ஃபாஸ்ட்டாக இறங்கும் அதையும் பார்த்துக்கோங்க ஸோ ஒரு இன்வெஸ்ட் பண்ணணும் ஆப்ஷன்ஸில் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா இந்த மாதிரி ஷேர்ஸ்லாம் வந்து டிப்பு கிடைக்கும் போது யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஏர் ரெண்டு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி அதான் ஷேர்ஸ்லாம் பை ஆன் டிப்ஸ்லேயே இருக்கலாம் கீழே விழுந்தது ஒரு பத்து இருபது பர்சன்ட் விழுந்ததுன்னா தாராளமாக நீங்கள் வந்து எல்லாம் வாங்கலாம் நிஃப்டி ஒரு ரெண்டு மூணு பர்சன்ட் விழுந்தாவே நீங்கள் அக்கோமலேட் பண்ணலாம் அந்த மாதிரியே தான் இருக்குது ஸோ தொடர்ந்து வந்து வியூ ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும் நன்றி வணக்கம்